அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இருநூற்றி எழுபத்தி மூணு குழியில் உள்ள ஒரு வடக்கு பார்த்த தொட்டிக்கட்டு வீடை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த தொட்டிக்கட்டு வீடு இதனுடைய நீளம் அகலம் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி ரெண்டு அகலத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி முன்னாடி போட்டிக்கோ வந்து நாற்பத்தி ரெண்டு அடி நீளத்துக்கும் பதினாறு அடி அகலத்துக்கும் போட்டிருக்கும் இது கோப்பு வச்சு மறுமாடி மாதிரி ஓடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதுதான் அந்த வீட்டோட பிளானு இது வந்து ஒரு வடக்கு பார்த்த வீ வீடு இதனுடைய நீலாகலம் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி ரெண்டு அங்கலத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி இதில் என்னென்ன உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாலு பதினாறுக்கு பதினாறு முன்னாடி வந்து சிட் சிட் அவுட்லேருந்து மெயின் டோர் வந்துடுது மெயின் டோர் தாண்டி உள்ளே போனோம்னா போர்ச் ஏரியா போர்ச்சிலருந்து நேராக உள்ளே போனோம்னா தொட்டிக்கட்டி ஏரியா வந்துடும் இந்த தொட்டிக்கட்டி இருந்து நாம் வந்து எல்லா ரூமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் தொட்டிக்கட்டி ஏரியாவினுடைய ஸ்பெஷலு தொட்டிக்கட்டு மூலையிலேருந்து சனி மூளைக்கு வந்தோம்னா ஹாலு இந்த ஹாலோட சைஸ் வந்து பதினஞ்சே முக்காலுக்கு பதினாறு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதே பதினஞ்சே முக்காலுக்கு பதினாறை வந்து நம்ம டாய்லெட் பாத்ரூம் பிரித்து பெட்ரூம் மட்டும் பதினஞ்சே முக்காலுக்கு பத்தடி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு வாயு மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இந்த தொட்டிக்கட்டு வீட்டினுடைய நேர்கிழக்கு பகுதியில் வந்து டைனிங் ஹால் வந்துடுது நேர்க் பகுதியில் வந்து படிக்கட்டு மாடி படிக்கட்டு வந்துடுது மாடி படிக்கட்டுக்கு அடுத்ததாக வந்து பூஜை ரூமு நல்லா ஸ்பேசியஸாக ஒரு இடம் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து ஜா பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்தது தென் மேற்கு மூலையில் பதினாறுக்கு பதினாறு அதாவது பதினைஞ்சே முக்காலுக்கு பதினாறு அடியில் ஒரு பெட்ரூம் வச்சுக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு டாய்லெட்டு எல்லாமே உள்ளடங்கி வந்துடுது ஸோ அக்னி மூலையில் வந்து கிச்சனு இந்த கிச்சனோட சைஸ் வந்து பத்துக்கு பதினாறு ஸ்டோர் ரூம் வந்து ஒரு அஞ்சரை அடிக்கு பத்தடி அடி நீளத்தில் ஸ்டோர் ரூமும் வந்துடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் எங்களுடைய வீடியோவை பரிந்துரை செய்யுங்க மேலும் இது போன்றதொரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி நன்றி வணக்கம்